ஞானிகளை பூஜை செய்வதன் நோக்கமே ஜென்மத்தை கரைத்தேற்றத்தான் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது ஒரு வகையான பக்தி. புலால் உண்ணுவது, மது சாப்பிடுவது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு ஆன்மீகம், அது ஒரு பக்தி, அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இங்கே ஞானிகளுடைய வழிபாடு எப்படி என்றால் உருகி தியானம் செய்தல், அன்பர் மாதவன் சொன்னது போல் தானமும் தவம், உருகி தியானம் செய்தல், பசியாற்றி வித்தல். ஜென்மத்தை கடைத்திருக்கின்றவர்கள் ஞானியை பூஜை செய்வது நோக்கமே ஜென்மத்தை கடைத்திட்டதான். இப்போ ஞானிகள் பூஜை செய்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? புலால் உண்ண மாட்டார்கள், தங்களுடைய பிரச்சனை தீர்வதற்காக உயிர் ஒளி கொடுக்க மாட்டார்கள். அப்போ இப்படி ஒரு ஒரு உயிருக்கு ஒரு உயிரை கொன்று அதை உடம்பை உண்ண மாட்டார்கள். இப்படி ஒரு நெறிமுறைக்கு வாழ்வார்கள். தினம் தியானம் செய்வார்கள். ஞானிகள் நினைத்து ராமலிங்க சாமியாக இருந்தாலும் மாணிக்கவாசாக இருந்தாலும் யாராக தாய்மான சாமிகள், பட்டாத்தார், அகத்தீஸ்வரர் போன்ற ஞானிகள் பூஜை செய்வார்கள். காலையில் ஏதோ சைவ உணவு சாப்பிடுவார்கள். காலையில் 5 மணிக்கு 5:30 எழுந்து காலை கடனை முடித்து விட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்வார்கள். தியானம் செய்துவிட்டு எதை வீட்டில் உள்ள உணவு சாப்பிடுவார்கள். உத்தியோகமோ வியாபாரமோ தொழிலை செய்வார்கள். தம்மை நோய்க்கு பெற விருந்தினரை உபசரிப்பார்கள். மனைவிட அன்பு காட்டுவார்கள். ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புபவர்கள் மனைவிட அன்பு காட்டுவார்கள், பிள்ளையிட அன்பு காட்டுவார்கள், அதே சமயத்தில் தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவார்கள். பக்கத்து நலன் அக்கத்து நலத்தில் வீட்டு மணி இருந்தால் தாம் வீடு கட்ட வேண்டுமென்றால் அடுத்த நேரத்தை சேர்த்து கட்ட மாட்டார்கள், ஒரு அடி விட்டு தான் கட்டுவார். ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் ஒரு வீடு கட்டும்போது தன் பத்திரத்தில் எப்படி பத்திரத்தில் 1500 சரடி இருந்தால் இந்த பக்கம் தேவையான ஓரளவுக்கு விட்டு இந்த பக்கம் விட்டு யாருக்கும் பாதிக்காமல் வீடு கட்டுவார்கள். பாதிக்காமல் வீடு கட்டினா தான் ஜென்மத்தை கடைத்தேற்றக்கூடிய அறிவு இருக்கிறது. அக்கம் பக்கம் நிலம் இருந்தாலும் சேர்க்க மாட்டார். பக்கத்து வீட்டு ஏழையாக இருப்பான், அதில் ஒரு அடியோடு எடுக்க மாட்டார். ஆள்படை கொண்டோ பழம்படை கொண்டோ ஒரு துணிச்சலாக செய்யுங்கிற செயலே அவர்கிட்ட இருக்காது, அது தேவையில்லை. வீடு கட்டும்போது ஒரு அடி குறைத்தே கட்டுவார்கள். நிலத்தில் பொலியை மாற்றுதல், பொலியை மாற்றுதல் என்பது கிராம பாசை, அந்த வரப்பு பொலியை மாற்றி செய்யவே மாட்டார்கள். ஜென்மத்தை கடைத்தேற்ற என்பவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு கொள்கை கடைப்பிடிப்பார்கள். ஆக எந்த செயல் செய்தாலும் ஒரு நெறி இருக்கும். பிறர் பாவி என்று சொல்ல மாட்டார்கள், அது ஒரு வகை. அதே சமயத்தில் வீட்டில் ரேடியோவோ டிவியோ வைத்தால் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சத்தம் சத்தமாக இருக்கின்றால் வைக்க மாட்டார்கள். டிவியோ ரேடியோ பயன்படுத்தும் போது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சலிக்கும்படி வந்து சொல்லும்படி வைத்துக்கொள்ள மாட்டார்கள். இவர்களாக சத்தத்தை குறைத்து வைத்துக்குவார்கள். வீட்டில் பேசும்போது மனைவியோ மக்களோ பேசும்போது சத்தம் வெளியே வராது. அது ஒரு கண்ணியமான ஒரு செயல்பாடு, சத்தமே வெளியே வராது. அப்படி ஒரு பக்குவமாக இருப்பார்கள். வீட்டிலேருந்து எந்த சத்தமும் வராது. 4-5 பேர் இருந்தாலும் சரி சத்தம் போட மாட்டாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.